திருமணத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். மணமகள் யார் தெரியுமா? கஸ்தூரி நகர இளவரசி பத்மா. அவள் அழகிலும் அறிவிலும் சிறந்தவள். அவள் தந்தையார் பெயர் தர்மராஜ பூபதி, பக்கத்து நாட்டரசர், என்னுடைய ஆப்த நண்பர். இந்த திருமணத்திற்கு பிறகு நட்பு உறவாக மாறிவிடும். அதற்கு உன் சம்மதமும் தேவைதானே? இரு நாடுகளும் இந்த திருமணத்திற்கு பிறகு ஒன்று சேருவது நல்லதுதானே இளவரசி? உனக்கு சம்மதம் தானே மகனே? சுந்தரவதனன் தாய் தந்தையர் விருப்பத்தை தட்ட மாட்டான். அரச மரியாதைகளுடன் மணமகளை பார்க்க எனது மகன் வருகிறான் என்று தர்மராஜ பூபதிக்கு தெரிவியுங்கள். ஆகட்டும், மணமக்கள் இருவரும் பார்த்த பிறகு முகூர்த்தத்தை வைப்போம். என்ன மகாராணி? அப்படியே மகாராஜா. மகனே, உடனே பிரயாணத்துக்கு தயாராக வேண்டும். ஆகட்டும் தந்தையே. வா மகாராணி. வந்துடுச்சு வந்துடுச்சு. யார் வந்தது என்று சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் வந்துடுச்சு. சும்மா உளறாதே. இப்போது திருமணம் என்றால் அதுவும் உண்மை. இப்படி திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டாரு. பொண்ணு கருப்பா சிவப்பான்னு பார்க்காம அரசர் சொன்னாருங்கிறதுக்காக எப்படி பண்ணிக்க முடியும்? போகட்டும், வேலை செய்வோமா? ஓ, செய்வோம். என்ன அது? அதான், என்னமோ செய்வோம்னு சொன்னீங்களே. ஒருத்தன் இளவரசி எப்படி இருப்பாள்? அதைகளை சிறந்தவளா, குணமுள்ளவளா, அடக்கமானவளா, அன்புள்ளவளா, இதெல்லாம் அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அலங்காரம் நாம் யாருக்கு தெரியாமல் மாறு வேஷத்தில் அங்கு சென்று பார்ப்போமா? உங்க வார்த்தையை எப்போவாக நான் தட்டி இருக்கிறேனா? போவோம். புரியும். எமது வீரர்கள் மூலமாக அனைத்தையும் புரிந்து கொண்டோம். என் பத்மாவுக்கு தகுந்த கணவன் என்று அன்றே முடிவு செய்தோம். நீங்களே இப்போது பெண் கேட்டு வந்தீர்கள். சந்தோஷம் அடைகிறேன். அம்மா இளவரசி, எங்கள் ராஜகுமாரன் அழகில் மன்மதன், தைரிய சாகசங்களில் விக்ரமாதித்யர், சத்தியத்தில் ஹரிச்சந்திரன் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானவர். உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். அமைச்சர் இப்படி கேள்வி கேட்டா இளவரசி எப்படி பதில் சொல்லுவாங்க? சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தகுதி இல்லாத ஒரு கணவனை நாம் மட்டும் தேர்ந்தெடுப்போமா? இளவரசர் இங்கு வருகிறார் அல்லவா? வரட்டும். மகள் பத்மாவை அவருக்கு பிடித்தது என்று சொல்லட்டும். உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்வோம். ஆமாம், திருமணத்தை உடனே முடித்து வைப்போம். கமலா, அவர் இங்கே வருவதற்கு முன் நாம் வெளியே சென்று எப்படிப்பட்டவர் என்று சோதனை செய்து அவரை பற்றி தெரிந்து கொள்வதே நல்லதில்லவா? ஆமாமா, அந்த மூணு முடிச்சு போட்டாயிடுச்சுன்னா அவரை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? கமலா, நாம் இருவரும் மாறு வேஷத்தில் போய் நமது ஊர் எல்லையில் இருக்கும் அந்த சுத்திரம் இல்லை, அங்கேயே இருப்போம். அந்த வழியா தானே அவர் வருவாரு? புறப்படுவோம். நாம அங்க போறதுக்குள்ள அவர் போயிட்டா சோதனை பண்ண போய் வேதனைக்கு ஆளாக வேண்டியதான். புறப்படும். கமலா, இந்த வழியாகத்தான் வருவாரா? வந்தாலும் இங்கே தங்குவாரா? இது தவிர வேற வழி எங்க இருக்குமா? இந்த வழியா தான் வருவாரு, இங்கதான் தங்குவாரு. அது சரி, இன்று வருவார் என்று எப்படி நம்புவது? உங்களுக்கு அந்த சந்தேகம்? அங்க பாருங்க, யாரோ பட்டிக்காட்டு மனிதர்கள்.
இங்க ஏதோ தத்திரம் இருக்கு, இங்க தங்குவோமா? அப்படியே செய்வோம். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, இங்க இறங்கி அந்த தத்திரத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்து நிதானமா போகலாம். என்னங்க அங்க பாருங்க, கிளிகள் கிளிகள். அப்படி சொல்லாதே, மரியாதையாக பேசு, இறங்கு. மூத்தம்மா, நமக்கு எந்த ஊரு? ஊரு பேர் உனக்கு எதுக்குயா? மரியாதையா பேசுங்க ஐயா. அப்ப பாப்பா, இவங்க பொல்லாதவங்களா இருக்காங்களே? பொல்லாதவங்களா? நீ ஜாக்கிரதையா இரு. இவங்களோட நமக்கு என்னடா பேச்சு? வாங்க வாங்க, சமையலுக்கு வேண்டிய எல்லாம் தரோம், சமையல் பண்ணிக்கங்க. என்னது நீங்க, நீங்களே சமையல் பண்ணி போடுறது இல்லையா? சமைச்சு போடுறது இல்லையம்மா, நீங்களே சமைச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன்ல, வேற வழி இல்ல. வா. ஊதரத்துக்கு ஒன்னாட்டம் ஒருத்தி இல்லையேன்னு நினைச்சு அழுவுறேன். வாய முடுற. ஏமா, நீ தானமா வாய முடுன்னு சொன்ன? அது சரி, உன் பேர் என்ன? மாரியம்மா. மீனம்மாளா? மீனம் அல்ல, மாரியம்மா. சொல்லுடா. புரியாம பேசுறிய முத்தம்மா, நான் உன்னை தூக்கலன்னா உன் கதையே முடிஞ்சிருக்கும். அங்க பாரு. நீ ரோஜாப்பு மாதிரி இருக்கிற. ரோஜாவுக்கு ஏத்த ராஜாதான். அது உண்மைதான் முத்தம்மா, ரோஜாவுக்கும் ராஜாவுக்கும் தான் பொருத்தம். சென்னீன நங்கை வனப்பொரு பொன்மான, நீல கண்ணொரு சென்னீன நங்கை வனப்பொரு பொன்மான. உணர்ந்தேன் தேன் 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 உணர்ந்தேன். கரைகளில் ஒலிக்க தேனலை மலர்களுள் தெரிக்க, மாங்குயில் கரைகளில் ஒலிக்க தேனலை மலர்களுள் தெரிக்க, சொல்லவோ இன்னொரு போதை சுவைக்கிறேன் கொடியுடல் மாதை, சொல்லவோ இன்னொரு போதை சுவைக்கிறேன் கொடியுடல் மாதை. உணர்ந்தேன் 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 தேன் தேன் உணர்ந்தேன். Thank you.
கண்ணொரு செம்மீனா, நங்கை வனப்பொரு பொன்மானா, உணர்ந்தேன் உணர்ந்தேன் உணர்ந்தேன். சரிதான் பொண்ணு, ரோசாவாட்டம் இருக்கிற உன்னை பார்த்தா கண்ணத்தோட கண்ணா சேர்க்கணும்னு ஒரே ஆசையா இருக்கு. ஆனா அப்படி செய்யறதுக்கு மனசு வரலையே. உனக்கு என்னட்டம் தோணுதா என் பொண்ணு? சரி, நாளைக்கு இதே மாதிரி இந்த தோட்டத்துக்கு வர்றேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நீ வரதா இருந்தா நானும் வரேன். ஓ, நான் வர்றேன், நீ வர்றேன்னு சத்தியம் செய்ய. மாரியம்மா, உன்னை பார்த்தா மாம மக மாளிகையாட்ட இருக்கிற. யார் மாதிரி? மாமநாட்டமா மகநாட்டமா? அதுக்காக நாம ஏன் சண்டை போட்டுக்கணும்? இருந்ததெல்லாம் நாம சாப்பிட்டா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சாப்பிடற நிலைமையா இருக்காங்க. அவங்க அனுபவிக்க தெரிஞ்சவங்க, நாம இருக்கிறோம், என்ன பிரயோஜனம்? நான் உன்னையும் நீ என்னையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறதோட போக போக ரொம்ப கிட்ட வராத. அம்மா, இந்த திருமணம் எனக்கு வேண்டாம். பத்மா. ஆமா அம்மா, எனக்கு தகுந்த கணவனை நான் பார்த்திருக்கிறேன். அவர் நல்லவர், மிகவும் அழகானவர். யாரம்மா அவன்? நாகரீக உடை இல்லாதவர், ஒரு கிராமத்திலே பிறந்த அழகு சுந்தரன் அம்மா. ஒரு கிராமவாசியை விரும்புகிறாயா அம்மா? அங்கே உன் தந்தையார் உன்னுடைய திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்க. நீ ஏதேதோ சொல்கிறாயே, இதை உன் தந்தையாரிடமே சொல். வா. என்ன சொல்லுகிறாய்? எமது மகளை பார்த்து வருவதாக சொல்லி வேறொரு பெண்ணை விரும்புவதாக சொல்லுகிறாயா? அது தெய்வ சங்கல்பம், இல்லாவிட்டால் முடியாது. நீ வரப்போகும் அரசன் சிந்திக்காமல் செயல்படாதே. உன் குல கௌரவத்தை காப்பாற்றும் பொறுப்பு உனக்கு இருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, உங்கள் மகளை மணப்பதற்கில்லை. பிரபு, பிரபு, மகள் சுந்தரவதனை மணந்து கொள்ள மாட்டாளாம். அவரும் நமது மகளை மணந்து கொள்ள மாட்டாராம். இப்பதான் புரிஞ்சுகிட்டேன் முத்தம்மா. நானும் புரிஞ்சுகிட்டேன் மகாராஜா. புரியாமல் பேசிவிட்டு உங்கள் மகளை மணந்து கொள்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? என்னுடன் விளையாடுகிறாயா? நண்பன் மகன் என்று இதுவரை உன்னை விட்டுவிட்டேன். அதில்லை மகாராஜா, நான் விரும்பியவள், என் மனதை கவர்ந்தவள் உங்கள் மகள் தான். என்றால் எமது மகள் ஒரு சாதாரண பெண்ணா? அனாதையாவள். நீ வேண்டுமென்றே அவமதிக்கிறாயா அம்மா? பிரபாதம், இருவரும் இருவரே. வீரனை வென்ற வீராங்கனை. என்ன சுந்தரவதனா, இந்த சந்தோஷ வார்த்தையை தன்னையிடம் தெரிவிக்கிறேன். ஆகட்டும் மகாராஜா. பத்மாவதிக்கு திருமணம் நடக்க போகிறதா? முடியாது. பத்மாவதி என்னை தவிர இன்னொருவனை மணந்து கொள்ள முடியாது, முடியாது. கமலா, அந்த புறாவை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கு. ஆமாம்மா, அது எங்கிருந்து வந்ததோ? இங்கே பார், எங்கிருந்து வருகிறாய்? எதற்காக இங்கே வந்தாய்? என் சுந்தரவதனன் உன்னை அனுப்பி வைத்தாரா? அவர் என்னிடம் என்ன சொல்ல சொன்னார்? பேச மாட்டாயா? அடே அப்பா, நான் இருக்கேன்னு அது பேசல போல இருக்க. சொல்லு, நான் வேணா கண்ணையும் காதையும் முடிக்கிறேன், சொல்லு. பார்த்தாயா, நான் வேதனைப்படுகிறேன். என் சுந்தரனை பார்க்க என் இதயம் துடியாய் துடிக்கிறது. அவரை காணாமல் பரிதவிக்கிறேன். பயப்படாதே.
உன் துடிப்பை அடக்க வந்திருக்கும் சுந்தரம், அழகு சுந்தரியான உன்னை விரும்பி வந்திருக்கிறேன். சுந்தரி, 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 ருத்ராட்சா, தந்தையரும் சம்மதிக்காமல் நீ அவளை தொடக்கூடாது. பலவந்தம் செய்தால் உன் தலை வெடித்து சிதறிவிடும். சமயத்தில் ஞாபகப்படுத்தினார் இழப்பை, அவர்களை சுலபத்தில் சம்மதிக்க வைக்கிறேன். யாரோ மாயாவி மல்லிகை தோட்டத்தில் இளவரசிய என்னிடம் உதைபட்டு ஓடிவிட்டான். நீங்கள் ஆனந்த நகர இளவரசர், இந்த வழியாக வந்து கொண்டிருந்தேன் மகாராஜா. இங்கே இந்த சுந்தரியை ஒரு மந்திரவாதி பலவந்தம் செய்யும் போது வந்து காப்பாற்றினேன். இவள் உங்கள் மகளா? ஆமா, மகள்தான். ஆபத்து சமயத்தில் வந்து என் மகளை காப்பாற்றினீர்கள், இதை மறக்கவே முடியாது. அம்மா, பத்மா இளவரசி, பத்மா இளவரசி, பத்மா எழுந்திரம்மா. அம்மா, அம்மா, ஒரு மந்திரவாதி போய்விட்டானம்மா. இவர், இவர்தான் மகளே, அந்த மந்திரவாதியிடமிருந்து உன்னை காப்பாற்றியவர். வீரகுமாரா, நீங்களும் எங்கள் அரண்மனைக்கு வாருங்கள், வாருங்கள், வாமா பாருங்கள். என் மகள் பத்மாவை காப்பாற்றியதற்காக நான் மனதார வாழ்த்துகிறேன். என்ன வேண்டுமோ கேளுங்க. சந்தோஷம் பிரபு, சந்தோஷம். மகாராஜா, நீங்கள் கொடுத்து வைத்தவர் சாட்சாத் ரதிதேவியே உங்களுக்கு மகளாக வந்து பிறந்திருக்கிறார். உங்கள் மகளை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இவளை என் மனைவியாக வேண்டும் என்பது என் வேண்டுகோள். தந்தையே, பாருங்கள், உங்களுக்கு தகுதியானதை கேளுங்கள். மகாராஜா, என் போன்ற சக்தி வாய்ந்தவன், கல்வி பயின்றவன், நல்ல குலத்தில் பிறந்தவன் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளக் கூடாதா? அதற்கில்லை. என்னுடைய நண்பரின் மகனுக்கு அவளை தருவதாக முடிவு செய்துவிட்டோம். தாம்பூலமும் மாற்றிக்கொண்டோம். தாம்பூலம் தானே மாற்றிக்கொண்டீர்கள்? அபிப்பிராயத்தை மாற்றிவிட்டோம் என்று தெரியப்படுத்துங்கள். அது முடியாது, சொன்ன வார்த்தையை தவறமாட்டேன். என் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். எங்கிருந்தோ வந்தவர், அறிமுகம் இல்லாதவர், ஏதோ பிரபு அன்பு காட்டியதற்காக மகளை கொடுங்கள் என்று கேட்பதா? வேறு எதையாவது கேள் தருகிறேன். உங்கள் மகளே எனக்கு மனைவியாக வேண்டும். இங்கிருந்து வெளியே போய்விடு. இல்லை, என்ன செய்வாய்? மரியாதையாக ராஜகுமாரி எனக்கு தருகிறேன் என்று சொல். இல்லை தந்தையே, இவன், இவன் என்னை புரிந்து கொண்டாயா ராஜகுமாரி? ஜெய் ஜுவாலா ஜுவாலினி. மகாராஜா, இப்போது என்ன சொல்கிறாய்? மாயாவி, என் உயிர் போனாலும் சரி, உன் விருப்பம் நிறைவேறாது. ராணி, நீ என்ன சொல்லுகிறாய்? சம்மதிக்க மாட்டோம். உங்களை சம்மதிக்க வைக்காவிட்டால் என் பெயர் ருத்ராட்சன் இல்லை. ஜெய் ஜோரா ஜோரினி. தேவிகா, இவர்கள் இருவரையும் மணிகர்ணிகா தடாகத்திலே போடு. இவர்கள் மகளை எனக்கு தருகிறேன் என்று சம்மதிக்கின்றவரை இவர்கள் இருவரையும் தண்ணீரிலிருந்து வெளியே எடு. அதன் பிறகு கொதிக்கும் இரும்பு சட்டியிலே போடு. சம்மதிக்கிறோம், சம்மதிக்கிறோம் என்று சொல்கின்றவரை இவர்களை கொடுமை செய்ய வேண்டும். ஜாக்கிரதை, உயிர் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கட்டளை. அந்த சுந்தரவதனன் தாய் தந்தையரை கூட கொடுமைப்படுத்து. அந்த ராஜன் எதிர்த்தால் அவனை விட்டு விடாதே. அவனுக்கு புத்தி வரும்படி செய்ய வேண்டும். புறப்படு. ஆடி இந்த வார்த்தைங்கே. இன்னைக்கு விடிஞ்சது யாரும் மூஞ்சல முடிச்சலோ தெரியல, ஒரு புழுப்பூச்சி கூட கிடைக்கலையே. என்ன சொல்றிய? என்ன சொன்ன? கையால் ஆகாதான? அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இனிமே அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. உதச்சா மட்டும் வலையில மீன் விடுமா? என்னப்பா, ஏன் சண்டை போடுகிறீர்கள்? என்னத்த சொல்றது தாயே? கோழி கூவலுக்கு மீன் பிடிக்க புறப்பட்டமா? குளங்குட்டையெல்லாம் வலை போட்டு அரைச்சோம், ஒரு புழுப்பூச்சி கூட விடல. இவ்வளவு கிடைக்கலன்னு சுடிக்கிறான். அது அங்கே ஒரு குளம் இருக்கிறது, அதிலே வலை வீசு. இரண்டு விசித்திரமான மீன்கள் இருக்கின்றன, அவைகளை பிடித்து மகாராஜாவிடம் கொடுங்கள். உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அப்படியா தாயே? பாசிங்கி வரோம் தாயே, வரோம் தாயே.
கொரா மீனை புட்டு வச்சு சாப்பிட்டா மகாராஜா? ரொம்ப ருசியா இருக்கும் மகாராஜா. இந்த மாதிரி மீனை மகாராஜா விரும்பி சாப்பிடுவார்னா ரொம்ப கஷ்டப்பட்டு புடிச்சு கொண்டு வந்தோம் ராஜா. தேவைன்னா எடுத்துக்கங்க, வேண்டாம் போயிடலாம். கண்ணையா, மகாராஜா இவைகளை அறுக்காமல் சமையல் செய்ய ஆகிட்டீங்க. ரொம்ப ருசியா இருக்கணும், நீயே சமையல் செய். செய்யறீங்க? இவர்களுக்கு 100 வராகன் கொடுத்தனுப்பு. சரிதாங்க, கொடுக்கிறேன். அறுக்காமலேயே சமைக்க சொன்னார் மகாராஜா, அவர் சொன்னபடியே செஞ்சு வச்சிடறேன். சம்மதிக்கும் வரை நீங்கள் வேதனைப்பட வேண்டியதுதான். பிரபு, பிரபு! மகாராஜா, 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 மகாராஜா! மீன், மீன் மகாராஜா! என்ன விஷயம், ஏன் பயப்படுகிறாய்? என்னத்தை சொல்றது மகாராஜா? இந்திரஜாலமோ மகேந்திரஜாலமோ எனக்கு ஒண்ணுமே புரியல மகாராஜா. என்ன நடந்தது சொல். அந்த ரெண்டு மீனையும் சமைக்க சொன்னீங்களா, உடனே திடீர்னு ஒரு மின்னல், தட 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 தடான ஒரு சத்தம், அதுக்குள்ள சமையல் கட்டையே பொழந்துகிட்டு ஒரு அழகான சுந்தரி இறங்கி வந்துச்சு. வந்து அந்த ரெண்டு மீன்களையும் கையில பிடிச்சி சம்மதிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டுச்சு. மாத்தோம் ஆனது. சம்மதிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டுச்சு. மாத்தோம் ஆனது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மீனையும் தூக்கிட்டு மாயமா போயிடுச்சு. பிரபு அந்த சுந்தரி. என்னடா கட்டுக்கதை, யாராவது நம்புவாங்களா? தலையில அடிச்சு சொல்றேன், கண்ணால பார்த்தேன். விசித்திரமாக இருக்கிறது. சரி, அந்த மீனவர்களிடம் சொல்லி அதே மாதிரி ரெண்டு மீன்களை கொண்டு வர சொல். உன்னுடன் சமையல் அறையில் நானும் இருக்கிறேன். அப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சம்மதிக்கிறீர்களா இல்லையா? முடியாது, உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டோம். சம்மதிக்கும் வரை தினமும் வேதனைப்பட வேண்டியதுதான். யார் இந்த மீன்கள்? முட்டாள், விவரம் தேவையா? என்னிடம் கேள்வி கேட்கிறாயா? அனுபவி. என் சொந்தம் செய்யவில்லையே. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ தெய்வமே, ஐயோ தெய்வமே! ஐயோ தேவன், தேவன் எனக்கு புரியாது. பிரபு, யாருக்கு? பிரபு, பிரபு அப்பா, அப்பா! நான் பார்வையில்லாமல் கடைசி வரையில் வேதனைப்பட வேண்டுமா? மகனே, உன் தந்தை யாருக்கு பார்வை கிடைப்பதற்கு வழியே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மீன்களை கொண்டு வந்ததற்கும் தந்தையாரின் பார்வை போனதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. அம்மா, நான் புறப்படுகிறேன். இழந்த பார்வையை மீண்டும் பெறுவதற்கு வழி கண்டுபிடித்த பிறகு வருகிறேன். வேண்டாம் மகனே, என் கண்மணியான நீ இங்கிருந்து போகக்கூடாது. தந்தையே, என் மொழியான நீ அருகிருந்தால் அனைத்தும் என் கண்களுக்கு தெரிந்துவிடும். தந்தையே, கவலை எதற்கு? உங்களுக்கு பார்வை மீண்டும் கிடைக்கும்படி செய்கிறேன். மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறேன். எனக்கு ஆசை கூறுங்கள் மகனே. அம்மா, எனக்கு விடை கொடுங்கள். அம்மா, என்னை எதற்கு இங்கு கொண்டு வந்தாய்? இது கூட தெரிந்து கொள்ள முடியாதவளா நீ? இல்லை, என் வாயால் சொல்ல வேண்டும் என்ற நோக்கமா? கொடியவனே, என் தாய் தந்தையரை மீன்களாக மாற்றி ஏன் துன்புறுத்துகிறாய்? உன் தாய் தந்தையரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் என் விருப்பத்தை நிறைவேற்று. உனக்கு அதன் பிறகு சொல்லுகிறேன். வா சுந்தரி, வா. மறுபடியும் என்னை தொட்டால்? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. முட்டாள், என் மனம் இன்னொருவருக்கு சொந்தமாகிவிட்டது. திருமணம் நடக்க வேண்டிய என்னை இங்கே கொண்டு வந்து பலவந்தம் செய்வது நியாயமா? நியாயத்தை பிறகு பேசுவோம். முதலில் என்னை கட்டி அணைத்துக் கொள். வா சுந்தரி, சுந்தரி வா. சக்தி வாய்ந்த
இந்த ருத்ராட்சனின் பிடியிலிருந்து நீ தப்பி போக முடியாது. ருத்ராட்சா, ருத்ராட்சா, என்ன வேலை செய்கிறாய்? விரும்பாதவளை அடைய வேண்டுமென்றால் விரதாட்சினி தேவியின் அருள் பெற வேண்டும் என்று தெரிந்திருந்தும் மதியிழந்து உன் முடிவை நீயே தேடிக் கொள்கிறாயா? புரிந்து கொண்டேன் தாயே, புரிந்து கொண்டேன். இவள் அழகைக் கண்டு மயங்கி வரப்போகும் ஆபத்தையும் மறந்து அந்த விரதாட்சினி தேவியின் வரம் பெற்று இவளை அடைகிறேன். வாடி என் அன்பு கனியே. தேவிகா, என்ன விஷயம்? தந்தையின் பார்வைக்காக சுந்தரவதனன் புறப்பட்டு விட்டான். நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்று நம்புகிறேன். முடியாது, அது ஒரு காலம் முடியாது. தேவிகா, சூத்ர தேவதைகளுக்கு தெரியும், போகுமிடமெல்லாம் அவனுக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி நான் கட்டளையிட்டதாக சொல். நாய் தோரோ தோரினி. என்ன விந்து, மரத்தில் பழங்கள் தான் இருக்கும், தலைகள் தொங்குகிறதே. ஆனழகா, ஏன் அப்படி பார்க்கிறார்? என்னை பார், என்னை தொட்டுப்பார். சந்தேகம் எதற்கு? ஒரு தடவை எங்களை தொட்டுப்பா. ஆச்சரியம் எதற்கு? அழகு சுந்தரிகள் நாங்கள், உன்னை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறோம். உனக்கு இஷ்டமானவளை, உன் மனதை கவர்ந்தவளை எங்களில் யாரையாவது ஒருவளை ஏற்றுக்கொள். உங்களில் ஒருவளை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தது போல் ஆகும். அவர்களுக்கு கோபம் வராதா? இல்லை, எங்களின் ஒருவருடைய ஆனந்தம் எல்லோருக்கும் ஆனந்தமே. யோசனை செய்யாதே, தாமதம் ஏன், எங்களுடன் வா. Jenny Minikim, 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 Jenny Minikim,
chim 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 la 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 chim 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 la 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 dum cha dum cha dum la 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 dum cha dum cha dum அங்கே பயங்கரமான காடு, இங்கே ஒரு அழகான மாளிகை. நீங்கெல்லாம் யார்? ஒவ்வொரு கண்ணு போனதற்கு காரணம்? அதெல்லாம் நீங்க கேட்கவும் கூடாது, நாங்க சொல்லவும் கூடாது. பா சுந்தரா, மீண்டும் நாளை இரவில் சந்திக்கிறோம். நாங்கள் போகிறோம். இதோ இந்த சாவிகளை வைத்துக்கொள். இந்த சாவிகள் எதற்கு? பகலெல்லாம் தனியாகத்தானே இருப்பாய். அதோ அங்கு மூடி இருக்கும் ஐந்து கதவுகளை பார். அவைகளை திறக்கும் சாவிகள் தான் இவை. அந்த வெள்ளிக்கதவை திறந்தால் ருசியான ஆகாரங்கள் கிடைக்கும். அந்த செம்பு கதவை திறந்தால் விதவிதமான இசை கருவிகள் இருக்கின்றன. அந்த வெண்கலக் கதவை திறந்தால் விசித்திரமான பொருள்களை பார்க்கலாம். அந்த இரும்பு கதவை திறந்தால் அழகான நந்தவனத்திற்கு போகலாம். அந்த கதவுகளை எல்லாம் திறந்து பார்க்கலாம். ஆனால் இந்த சந்தன கதவை மட்டும் திறக்க கூடாது, அதற்குள் போகக்கூடாது. ஏன்? காரணம் கேட்க கூடாது என்று முதலில் சொன்னேன் அல்லவா. இந்த பொழுது போனவுடன் வருகிறோம். சரியா? Thank you.
மறக்க மாட்டோம். என்ன ஆச்சரியம், எல்லோருக்கும் போன கண்கள் மீண்டும் வந்து விட்டதே. அவர்களெல்லாம் யார்? இவர்கள் எல்லோரும் சூனியக்காரிகள். சூனியக்காரிகளா? ஆமாம், சுத்திர தேவதைகள் என்று பெயர். நாங்களும் ராஜகுமாரர்கள் தான். இந்த சூனியக்காரிகள் எங்களையும் ஏமாற்றி கொண்டு வந்து எல்லோருக்கும் ஒவ்வொரு கண்ணும் போகும்படி செய்து சித்திரவதை செய்தார்கள். அந்த பயங்கர விக்கிரகத்தை நாசமாக்கி ஜெயவீரன் என்று பெயர் பெற்றாய், பார்வையும் தந்து விட்டாய். ஜெயவீரனா? ஆமா, அந்த விக்கிரகத்தின் தலை உச்சிக்கு தைரியமாக சென்று அதை உடைப்பதற்கு ஒரு ஜெய்வீரனால் தான் முடியும். அதை நிரூபித்து காட்டினாய், எங்களுக்கும் கண்களை தந்தாய். நான் என் தந்தையாருக்கு பார்வை கிடைக்க முயற்சி செய்கிறேன், உங்களுக்கு பார்வை கிடைத்து விட்டது. இது நல்ல அறிகுறிதான். என் அப்பாவிற்கும் பார்வை கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. சென்று வாருங்கள், வருகிறேன். மாதா, உன் சன்னிதானத்தில் எனது மகனை விட்டுச் செல்கிறேன். எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்று தாயே. ஜெகஜனனி, எங்கள் செல்வனை உன்னிடம் ஒப்படைக்கிறோம். நீதான் அவனை காப்பாற்ற வேண்டும் தாயே. இங்கே பார் மகனே, நாங்கள் போய் வருகிறோம். மகனே, எனக்கு பயமா இருக்கு. என்னை இங்கேயே தனியா விட்டுட்டு போக போறீங்களா அம்மா? ஏன் அப்படி சொல்லுகிறாய் மகனே? சாட்சாத் பராசக்தியே உனக்கு துணையாக இருக்கிறாளப்பா. ராஜா, உனக்கு தெரியும் அல்லவா, இந்த கண்டம் முடிஞ்சதும் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறோம். அழாத மகனே. அம்மா, என் ராஜா, அழாத மகனே. தாயே, நேரம் ஆகிவிட்டது. வா மகனே, நாங்கள் போய் வருகிறோம். அம்மா, அம்மா, அப்பா, அம்மா. மருந்தை தேட்டிக் கொடு. வெளியிலிருந்து எல்லாம் பார்த்தேன், எனக்கு ஒன்று புரியவில்லை. தெரிந்து கொள்வதற்காக இங்கே வந்தேன். தனியாக உன்னை விட்டு அவர்கள் ஏன் போனார்கள்? எனக்கு ஏதோ கண்டம் இருக்கிறதாம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அம்மாவும் அப்பாவும் இங்கே விட்டு போனார்கள். கண்டமா? ஆமா, எங்கோ ஒரு விக்கிரகம் இருக்கிறதாம். அந்த
இந்த விக்கிரகம் நாசமான மூன்று நாட்களில் அதை உடைத்தவன் கையால் எனக்கு மரணமா. நேற்றுதான் யாரோ அந்த விக்கிரகத்தை நாசமாக்கினார். அதை தெரிந்த என் அப்பா ரகசியமாக இங்கு ஒளித்து வைத்திருக்கிறார். அதிசயமாக இருக்கிறதே, அந்த விக்கிரகத்தை நாசமாக்கியவன் கையால் உனக்கு மரணமா? ஆமா, என் ஜாதகத்தில் அப்படித்தான் இருக்கிறது. எப்படியும் ஒரு நம்பிக்கையா தம்பி, எதுவும் ஏற்படாது. உன் உயிருக்காக என் உயிரை தருகிறேன். என்றால் இந்த மூன்று நாட்களும் என்னுடன் இங்கேயே இருப்பாயா? ஓ, இருக்கிறேன். உன்னை பிரியாமல் இருக்கிறேன். உன் தாய் தந்தையிடம் ஒப்படைத்த பிறகு போகிறேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணா, உங்களை மறக்கவே மாட்டேன். உப்பு மிளகாய போட்டு சமைச்சா ரொம்ப ருசியா இருக்கும். ஆமா, அது என்னமா உண்மைதான். ஆனா நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற. அச்சரி, உன் பேர் என்னன்னு சொல்லலையே. பேரை சொல்லாம என்ன சாப்பிடுறது அநியாயம். ஆமா, என் பேரு லம்பகர்ணா. உன் பேரு? என் பேரா? கும்பகர்ணம்மா. உன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. பேரு மட்டும்தானா? நானு அழகா இல்லையா? இந்த கண்ணு, இந்த கால்கள், இந்த கைகள், இந்த அழகு எப்படி இருக்குன்னு பாத்தியா? எப்படி இருக்கு?
ஐயோ ஐயோ, நீ அந்த மந்திரத்தை சொல்லாதே. அந்த மந்திரத்தை சொன்னா அந்த உலக்கைய உயிர எடுத்துடும். நீ அந்த மந்திரத்தை சொல்லாதே. உன்னை கும்பிடுறோமா? உன்னை கும்பிடுறேன். ஐயோ ஐயோ, அந்த உலக்கைக்கும் மந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, என்ன எதுக்குறவங்களுக்காக அதை காவல் வச்சிருக்கேன். அது இப்ப என் உயிரே எடுக்குதே. ஐயோ, சொல்லாதமா. ஓஹோ, அது சரி. பாவம், ஆசையோட இருக்கிற உப்பு மிளகா போட்டு பிரமாதமா சமைச்சு தின்னு பய நிறைய தின்னு. ஏன் இப்படி நடுங்குகிறாய்? எனக்கு குளிர்தே, நெருப்பு போடலாம், குளிர் போயிடும். அதோ விறகும் கோடாது இருக்கு, நான் வெட்டட்டுமா? நீ விறகு வெட்டுவதா? வேண்டாம் தம்பி, உட்கார், நான் போய் வெட்டி கொண்டு வருகிறேன். தம்பி, தம்பி, நீ சொன்னபடியே நடந்து விட்டது. ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! என் கையால் எதற்கு இந்த கொடுமையை செய்ய வைத்தாய்? என்னிடம் நம்பிக்கை கொண்டு அண்ணா என்று அன்புடன் அழைத்த உலகமறியா சிறுவன் என் கையால் உயிர்விடும்படி செய்தாயா? மகனை அழைத்து போவதற்கு சந்தோஷமாக ஆனந்தமாக இங்கே வருகின்ற தாய் தந்தையர்கள் இந்த கொடுமையை பார்த்து கதறுவார்களே, அழுது புலம்புவார்களே. மகனே, ராஜா, ஜெயக்குமார், ராஜா, மகனே, ராஜா, மகனே, என் செல்வமே போய்விட்டாயா? விதியிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. இவ்வளவு ஜாக்கிரதையுடன் இருந்தும் உன்னை காப்பாற்ற முடியவில்லையே மகனே. கடவுள் கட்டளைப்படிதான் எல்லாமே நடக்கும் ராணி. இனி வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அழா நான் எப்படி சகிப்பேன் மகனே? ராணி வா, போன எல்லாம் முடிந்து விட்டு வா. உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன் மகனே? ராணி வா, ராணி. ஐயோ, இந்த சிறுவன் உடலை காப்பாற்ற பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். தம்பி, உனக்காக என் உயிரை கொடுத்தாவது உன்னை பிழைக்க வைக்கிறேன். தம்பி, பிழைக்க வைக்கிறேன். தம்பி, மினேந்திரா, மினேந்திரா, வழி தெரியாமல் இந்த காட்டிற்குள் அலைந்து கொண்டிருக்கிறேன். கஸ்தூரி நகரத்திற்கு போக வழி சொல்லுங்கள். முனீந்திரா, 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 முனீந்திரா! அறிவிழந்தவளே, என் தவத்திற்கு களங்கம் ஏற்படுத்தினாய். என் காலை சுரண்டிய நீ எலியாக கடவாய். முனீந்திரா, என் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் என்னை இப்படி சபித்து விட்டீர்களே. இனி நான் என்ன செய்வேன்? என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, இனி நான் எங்கு செல்வேன்? என்ன செய்வேன்? தெரியாமல் செய்த குற்றத்தை மன்னிக்க கூடாதா சுவாமி? மன்னிக்க கூடாதா? கொடுத்த சாபத்தை மீண்டும் பெற இயலாது. சுவாமி, அப்படி சொல்லாதீர்கள், என்னை கைவிடாதீர்கள். வாழ்நாள் முழுவதும் நான் இப்படியே இருக்க வேண்டியதானா? இந்த சாபத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள். ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆனால் ராத்திரி காலங்களில் எலியாக மாறி பகலில் மட்டும் மனுஷியாக இருப்பாயாக. இதைத் தவிர வேறு வழி இல்லை.
நலமுண்டாகட்டும், போய் வா. கமண்டலா, ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா, தொண்டை வறண்டு போச்சு ஐயா, உங்களதான் கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா, தண்ணி ஐயா கையெடுத்து கும்பிட்ற கொஞ்சம் தண்ணி கொடுங்க, உங்களதான் ஐயா. செவிடு போல இருக்க, கரெக்டா கொடுக்க மாட்டாரு, நானே எடுத்துக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன். அப்பா அம்மா வாசனை 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 கமகமன்னு வருது, கமகமன்னு வாசனை எங்க இருந்து வருது, எங்க இருந்து வருது வாசனை, இந்த பக்கம் வருதா? பலவிதமான பலகாரங்கள், சரி உள்ள போய் புடி பிடிக்கலாம். ஜிலேபி, லட்டு, வாழைப்பழம், ருத்ராட்சா உன் தவத்தை பாராட்டுகிறேன். ரசாட்சினி வந்தீர்களா தாயே? என் மேல் கருணை ஏற்பட்டு விட்டதா? என்ன வேண்டும்? கடின பிரம்மச்சரிய விரதத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் தாயே. இந்த பீடத்திற்குள் இருக்கும் அழகு சுந்தரியை நான் திருமணம் செய்து கொள்ள அனுமதியுங்கள் மாதா. ருத்ராஷா, நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரம் வேண்டுகிறாய், அந்த வரம் நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்காக உன்னை நான் ஆராதித்தேன். உன் வரம் எனக்கு தேவையில்லை, போய்விடு. என் வேண்டுதல் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாம், ஏன் நடக்காது என்று பார்த்து விடுகிறேன். ஜாய் ஜுவாலா ஜுவாலினி, யாரா நீ? எங்க என் சுந்தரி? சுந்தரி என்று எல்லாம் எனக்கு தெரியாது சாமி, என் பேரு ஆண்டிப்பட்டி அலங்காரம். ரோஹி, என்னை ஏமாற்றியதற்கு உன்னை விடமாட்டேன். லகமுகி, லகமுகி, அந்த அழகு சுந்தரி போய்விட்டாளடா, இந்த முட்டாள் காரணமாக என் ஆசை நாசமாகிவிட்டது. ரோஹி, உன்னை என்ன செய்கிறேன் பா. ஜாய் ஜுவாலா ஜுவாலி. இந்த கூண்டுக்குளிர்ந்தே நீ உயிரிடுவாய். தூரதர்சனி, எங்கடா என அழகு பெண்மணி, எங்கே என் தங்க பதுமை? எலியா, என்ன ஆச்சரியம்! நாசம் சர்வநாசம். அது முடியாது, மாதுளை போன்ற பத்மா எங்கே, பயிர்களை தின்கின்ற எலி எங்கே? இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. நீங்கள் தான் வேதனையுடன் அழுது கொண்டிருந்தீர்களா? வேதனைப்படாமல் என்ன செய்வது? அந்த பாழும் பேய் என்னை அப்படி கொடுமைப்படுத்துகிறாள். பேயா? யார் அந்த பேய்? ஐயா, அதையெல்லாம் கேட்க வேண்டாம், தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். வரைப்படாதீர்கள், உங்களுக்கு நேர்ந்த துன்பம் என்ன? இந்த அரண்மனை யாருடையது? நீங்கள் மட்டும் இருக்கிறீர்களே. அந்த விளக்கமெல்லாம் எதற்கு? யாராலும் என் விதியை மாற்ற முடியாது, என் கஷ்டத்தை தீர்க்க முடியாது. நான் இருக்கிறேன், சொல்லுங்கள். பாருங்கள், என்ன இது? இது என்ன கொடுமை? என் கால்களை கல்லாக மாற்றினாள், என்னால் எழுந்து நடக்க முடியவில்லை. உடலில் ரத்த வடியதனால்? அது தினமும் ஆகாரத்திற்கு முன் முள் சவுக்கால் அடித்து கொடுமை செய்கிறாள். யார் அவரை?
யார் அந்த ராட்சசி? ராட்சசி இல்லை, அது ஒரு யட்சி. யட்சியா? பெயர் காமினி. நான் யோசனை எதற்காக உண்மை சொல்வதற்கென்ன? அம்மா, எங்கள் மகனுக்கு முறை பண்ணி இருக்கிறார். அம்மா, மகனே, யாரோ முன்பின் தெரியாத பெண்ணை அழைத்து வந்து மணந்து கொள்கிறேன் என்றால் எப்படி? அம்மா, நான் மாதுரியை மனதார விரும்புகிறேன். என்னவானாலும் அவளையே மணந்து கொள்கிறேன். இதை மறுக்காதீர்கள். என்ன தந்தையே? ஆகட்டும் ராஜசேகரா, உன் சந்தோஷமே எங்களுடைய சந்தோஷம். ஆனால் முதலில் இந்த பெண் புலங்கோத்திரத்தை தெரிந்து கொள்வதுதான் முக்கியம். என்ன சொல்கிறாய் அம்மா? தெரிய வேண்டும் என்றால் சிரமத்தை பார்க்காமல் நீங்களும் என்னுடன் வாருங்கள். ஆகட்டும், இன்றே புறப்படுவோம். அழகாகவும் ஐஸ்வர்யமாகவும் இருக்கிறது. எமது தந்தையார் உருவாக்கினார். இந்த மாளிகைக்குள் ஒரு ஆண்மகன் கூட வர முடியாது. இந்த ஆடவர்கள் வரும் சூழ்நிலை ஏற்பட்டது. பாருங்கள், இவர்கள் வரப்போகும் மத்தி மாமனார் சேவை செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. குறை ஏதும் ஏற்படக்கூடாது, தெரிந்ததா? போங்கள். என் தாய் தந்தையர்கள் நிச்சயம் சம்மதிப்பார்கள். அதுவும் என்னுடைய அதிர்ஷ்டம் தான். உங்களுக்காக முக்கியமான அறை வந்திருக்கிறது, வருகிறீர்களா? உன்னுடன் எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். வேறெங்கும் இல்லை, சொர்க்கத்திற்கு. வாருங்கள். பாதிரி, இது கனவா நிஜமா? ஏன், எதற்காக இந்த சந்தேகம்? உன்னை பார்த்தால் எனக்கு என்னமோ போலிருக்கிறது. எத்தனை முறை பார்த்தாலும் ஆசை தீரவே. என் மேல் உங்களுக்கு இவ்வளவு அன்பு ஏற்பட்டது என் பாக்கியம்தான். உங்கள் ஆனந்தமே என் ஆனந்தம். உங்களுக்காகவே இந்த சரீரம், இந்த துடிப்பு, இந்த இளமை. துடிக்கும் இந்த இளமையை நான் எப்போதும் அனுபவிக்க வேண்டும். களைத்து விட்டீர்கள், தூக்கம் வருகிறதா? தூக்கமா? இந்த மாதிரி நேரத்தில் உணர்ச்சி உள்ளவன் தூங்க மாட்டான். பெரியூட்டும் வார்த்தைகள் அல்லவா? எனக்கு பூஜைக்கு நேரமாகிவிட்டது, உடனே வந்து விடுகிறேன். நான் வரும் வரை இங்கேயே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுங்கள்.
எதற்காக அழைத்தாய்? அழகு சுந்தரியை கொண்டு வந்திருக்கேன். என் பசிக்கு அவன் உணவாக வேண்டும். ஆசைகளை தீர்த்தவை துடியாய் துடிக்கிறேன். நான் உணர்ச்சி வசப்பட போதை ஏற்படுத்து. உனக்கு விருப்பமா? என்னை கட்டி அணைத்துக் கொள். நான் உன்னை அணைத்துக் கொள்வதா? உன் ஆசையை தீர்ப்பதா? என் உயிர் இருக்கும் வரை அது நடக்கும் என்று நினைக்காதே. அம்மா, அப்பா, கூப்பிட்டாயா மகனே? ஆமா, இனி இங்க ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது. போகலாம். நில், போக போகிறாயா? எங்கே போக போகிறாய் முட்டாள்? என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத உன்னை என்ன செய்கிறேன் பா? என்ன செய்வாய்? பார்க்கிறாயா? ஜெய் கராளா! ஐயோ, கால்கள், என் கால்கள்! ஹரிசகரா, குமாரா, என் மகனே! ஐயோ, இதெல்லாம் என்ன மகனே? என் கால்கள்! கால்களா? அவைகள் இப்போது கற்கடா, இனிமேல் அசைய முடியாததா? கொடியவளே, என் மகனை ஏன் கொடுமைப்படுத்துகிறாய்? அவனை என் விருப்பத்தை நிறைவேற்றும்படி சொல்லுங்கள். ராட்சசி, எங்கள் உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டோம். ஆஹா, என்றால் அனுபவியுங்கள். ஜெய் கராளா! அம்மா, தந்தையே, பேயே, நாங்கள் உனக்கு என்ன துரோகம் செய்தோம்? என் மேல் இருக்கும் கோபத்துக்காக அவர்களை பழி வாங்குகிறாயா? இதுதானா இன்னும் இருக்கிறது? என்ன தெரியுமா, வேண்டுதலை நிறைவேற்றும் வரை உணவு தருவதற்கு முன் நான் ஆசை தீர அனுபவிக்க முடியாத மார்பிலே இந்த முள் சவுக்கால் அடிக்கிறேன். இந்த மேனிலிருந்து ரத்தம் சுட்டு சுட்டாக விழும்போது அதை பார்த்து ஆடுகிறேன், ஆனந்தமடைகிறேன். நீ சம்மதிக்கும் வரை என் பிடியிலிருந்து தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. இதுதான் என்னுடைய வேதனையான கதை. என்ன இது? திடீரென்று சுகந்த வாசனை! அது அந்த மாயாவி கண்ணுக்கு தெரியாமல் வருகிறாள். போய்விடுங்கள், உங்களுக்கு இந்த கதி வருவதற்குள் போங்கள், போய்விடுங்கள். நான் போக வேண்டுமா? நான் பயந்து போக வேண்டுமா ராஜகுமாரா? அந்த அழகு சுந்தரி விருப்பமுடன் வரும்போது வேண்டாம் என்று வெறுத்து விடுவதா? அந்த அமர சுகத்தை வேண்டாம் என்று யாராவது விட்டு விடுவார்களா? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா? Thank you.
நின்று விட்டாயே, அன்புடன் வரவேற்கிறேன். வா, சொர்க்க சுகத்தை ருசித்து பார். இது என்ன கனவா? ஒவ்வொரு அசைவுகளிலும் உணர்ச்சி ஏற்படுகின்ற இந்த கனவென்று சொல். வா, இந்த பஞ்சனி மீது அமர்ந்து கொள். யாரம்மா நீ? பைத்தியக்காரா, நீ யார் என்று நான் கேட்டேனா? நான் ஒரு சுந்தரி என்று சொல்லாமல் புரியவில்லையா? ஏன் நேரத்தை வீணாக்குகிறாய்? வா. நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? தேவலோக சுந்தரிகளையும் தோற்கடிக்கும் பூலோக சுந்தரி. பேசியே நீ மயக்கி விட்டாய். அப்பா, நான் எதை விரும்புகிறேனோ அதற்கு தகுந்தவனே, திறமை உள்ளவனே இன்று நான் பெற்றுவிட்டேன். நான் அழகாக இருக்கிறேனா? நல்ல கேள்வி. இந்த அழகை வர்ணிக்க கவிகளாக முடியாது. இந்த கருவிழிகள் போதை ஊட்டும் மதுக்கிண்ணம் அல்லவா? கண்டானோ கடலின் நீளம் ஒரு பூங்குழலோ, மாய அழகில் கலை ஏடு எழுத நான் கொண்ட போதை இவள் மதுவோ. சிலையோ மயக்க, சிறு உடல் சீலிர்க்க,
சிலையோ மயக்க சிறு உடல் சீலிர்க்க சிந்தனை ஓட்டங்கள் நோட்டங்கள் உன்மீதோ. அதற்குள் என்ன வாயிற்று? மன்னித்து, உன் மயக்கும் பார்வையிலே என்னை நானே மறந்துவிட்டேன். உனக்கு வரப்போகும் ஆபத்தை கூட மறந்துவிட்டேன். எனக்கு ஆபத்தா? ஏன் இப்படி உளறுகிறாய்? ஆமாம், நீ யாரோ எனக்கு தெரியாது. சாதுவான உன்னை, நல்லவளான உன்னை, எனக்கு முன்பின் தெரியாதவளான உன்னை கணநேர இன்ப சுகத்திற்கு பலியாக்குவதற்கு எனக்கு இஷ்டமில்லை. என்னை மன்னித்து விடு, மறந்து விடு. எங்கே போகிறாய்? ஏன் இந்த பயம், ஏன் இந்த சந்தேகம்? சுந்தரி, என்னவென்று சொல்வேன்? நான் அனுபவிக்க முடியாதவன், பெண்களை நெருங்க முடியாத பெரிய பாவி என்றார். எப்படி சொல்வேன்? அதற்கு மனம் வரவில்லை. நான் எந்த பெண்ணை அணைத்துக் கொண்டாலும் பஸ்மமாகி விடுவாள். நான் அந்த மாதிரி ஒரு சாதாரண பெண் இல்லை என்றார். என்றால் என் உயிர் அவ்வளவு சீக்கிரம் போகாது. பைத்தியக்காரி, கண நேர இன்ப சுகத்திற்காக மரணம் அடைய போகிறாய். பைத்தியக்காரா? எனக்கு மரணமா? என் சூக்ஷ்ம பிராணம் எங்க இருக்கிறது தெரியுமா? வேறெங்க, இந்த உடலில் தான். இல்லை, ஜெய் கராடா. இது என்ன? இதுதான் என் சூக்ஷ்ம பிராணம். சரிதான், விசித்திரமாக இருக்கிறது. எங்கே, இங்கே கொடு. இதிலே உன் உயிர் இருக்கிறதா என்கிறேன். உன் விஷயம் தெரியாது என்று நினைத்தாயா? உன் உயிர் என்னிடம் இருக்கிறது. முதலில் அந்த ராஜசேகரனையும் தாய் தந்தையரையும் உன் பிடியிலிருந்து விடுதலை செய். ஏமாத்தி விட்டாயா? உன்னை என்ன செய்கிறேன்? அவர்களை விடுதலை செய். அவர்களை விடுதலை செய்கிறேன். காப்பரதாயா, என்னுடைய தந்தையார் கண் இழந்ததற்கு காரணம் நீதானா? நான் இல்லை. அவனை வெல்லுவதற்கு வழி என்ன சொல்? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாது. பார்வை கிடைக்க வழி சொல்கிறேன். சொல்லு. மாயத்தீவில் இருக்கும் ஜீவஜோதி ஒன்றால் தான் மீண்டும் பார்வை கிடைக்கும். மாயத்தீவா? அது எங்க இருக்கிறது? சப்த சமுத்திரங்களையும். இவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா? அது என்ன? இவள் உயிர். இந்த பேயை இன்னும் உயிருடன் வைத்திருப்பதா ராஜசேகரா? எதற்காக இந்த காட்டில் நீ இப்படி அலைந்து கொண்டிருக்கிறாய்? என்னவென்று சொல்வேன் சுவாமி, ஒரு காரியத்தை சாதிக்கும் மகத்தான லட்சியத்தை அடைவதற்காக முயற்சி செய்கிறேன். சப்த சமுத்திரங்களை கடந்து மாயத்தீவிற்கு சென்று ஜீவஜோதியை அடைய வேண்டும். அங்கு போவதற்கு வழி சொல்வீர்களா சுவாமி? இயலாத காரியத்திற்காக நீ முயற்சிக்கின்றாயா? மனித சக்திக்கு இயலாத காரியம் ஒன்று இருக்கிறதா சுவாமி? உன்னை சப்த சமுத்திரங்களுக்கு அப்பால் இருக்கும் மாயத்தீவிற்கு அழைத்துச் செல் சுவாமி. ஆனால் ஏன் யோசிக்கிறீர்கள் சுவாமி? என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி. ஒன்றுமில்லை, ஜீவஜோதியுடன் ஒரு மாணிக்க வீணையும் இருக்கிறது. அந்த வீணையை அடைவதற்கு நான் 10 ஆண்டுகளாக தவம் செய்து வருகிறேன். அந்த வீணையை தருவதாக சொன்னால் உன்னை மாயத்தீவிற்கு அழைத்துச் செல்கிறேன். நான் எடுத்து தருகிறேன் சுவாமி. என்றால் சத்தியம் செய்து கொடு. என் குருதேவர் மேல் ஆணை. சந்தோஷம். யார்
கலெக்ஷன். அவருடைய அன்பு சிஷ்யர்கள் நாங்கள். அவர் பேர் சகுமுகி, என் பேர் லகுமுகி. சந்தோஷம். இந்த காட்டுக்குள்ள அலங்காரம் ஒருத்தர் பாத்தீங்களா? அலங்காரமா? மூக்கு தப்பையா இருக்குமே, உள்ளமா இருப்பான், சொத்த பல்லு, சுட்ட காலு, பாத்தீங்களா? பாக்குறது என்ன, பாத்து பேசிட்டு தானே வர்றோம். அதோ அந்த குகைக்குள்ள இருக்காரு. எதுக்கு? அவரோட கொஞ்சம் வேலை இருக்கு, எனங்க கூட்டிட்டு போறீங்களா? ஓ நிச்சயமா, வாங்க வாங்க. பலி கொடுத்தா நமக்கு வரகெடுத்துடும். பாவம், அவங்களோட ஏன் சண்டை போடுற? அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களை எழுத்து பேசாத. அப்பா சின்ன சாமிகளா, இங்க அனுப்புங்க, நான் சம்மதிச்சு வைக்கிறேன். ரொம்ப நல்லவனா இருக்கிய, அவன் ஏதோ சொல்றானா கேளுப்போ. என்ன போலாம்? சரி வா. நீ விட்ட பறையா, அந்த வரம் உனக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆமா ஆமா, அந்த சக்தி எனக்கு தான் கிடைக்கணும். நான் வெட்டுறேன். பாவம், என்ன ஆசைடா உனக்கு? நான் தான் வெட்டுறேன், நான் வெட்டுறேன், நான் வெட்டுறேன், நான் வெட்டுறேன், நான் வெட்டுறேன், நான் வெட்டுறேன். ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? கத்தாதீங்க, நான் ஒரு வழி சொல்றேன், அதுபடி செய்யுங்க, ரெண்டு பேருக்கும் வரம் கிடைக்கும். என்னமா செய்யணும் சொல்லுமா? இந்த கத்தியை நீ வச்சுக்கோ, நீ இப்படி வா, நான் நடுவில் நிக்கிறேன். ஓம் ஸ்ரீ பட்டு சொல்லுவேன். பட்டுன்னு சொன்னவன ரெண்டு பேரும் கத்தியால குத்தணும். உடனே வரம் கிடைச்சிடும். ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆமாண்டா, ரொம்ப நல்ல பொண்ணு தான்டா. தயார் தானே? ஓ ஜாக்கிரத, புரி தப்ப கூடாது. ஓ த்ரீ ஃபட். பாராட்டுகிறேன், நான் ஒருவரை கேட்டேன், நீ இருவரை தந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? ஏ அலங்காரம் வெளியே வரணுங்க. அப்படியே. கமலா, குமுடியா, குமுடு. பெண்ணே, இனி என்ன வேண்டும் உனக்கு? இதுக்குள்ளிருந்து வெளியே போக வழி சொல்லுங்க. இதோ மர்க்கடாசனம், அதன் மேல் எத்தனை பேர் அமர்ந்தாலும் இன்னொருத்தருக்கும் இடம் இருக்கும். விரும்பும் இடத்திற்கு அது போகும். சென்று வாருங்கள், உங்களை வாழ்த்துகிறேன். Thank you.
ராஜா, ராஜா, உனக்காகத்தான் வந்திருக்கிறேன். கதவை திற, ராஜா, ராஜா. யா? பல 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 பல, என்ன அழகா இருக்கிற ராணி. நீ மட்டும் அழகா இல்லையா? வெளியில வா, விளையாடலாம். நீ உள்ள வா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம். வா வா. நாட்களாகி விட்டது. இது என்ன விந்தை? அம்மா, எங்களுக்கு சாப விமோசனம் கிடைத்தது. எங்களை நீ காப்பாற்றி விட்டாய். உன் உதவிக்கு நன்றி. உனக்கு கடமைப்பட்டு வைக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதே, நீங்கள் யார்? என்ன சாபத்தினால் இப்படி மாறினீர்கள்? அம்மா, நாம் கந்தர்வ தம்பதிகள். ஒரு நாள் பூலோகம் வந்திருக்கையில் தியானத்தில் அமர்ந்திருந்த ஒரு ரிஷியை பார்த்தோம். எலும்பு கூடாக இருந்த சரீரத்தையும் தாடியுடனும் மீசையுடனும் கோரமாக இருந்த முகத்தையும் பார்த்து நாங்கள் பரிகாசம் செய்தோம். அதனால் அவர் கோபப்பட்டு ஆனந்தத்தால் அனைத்தையும் மறந்து மிருகத்தனமாக நடந்து கொண்ட இருவரும் அன்பில்லாத இனத்தைச் சேர்ந்து மிருகங்கள் ஆகுங்கள். பார்த்ததும் மேலே விழுந்து கொல்லக்கூடிய பூனையும் எலியுமாக மாறி வேதனை அனுபவியுங்கள் என்று சபித்தார். நாங்கள் அவரை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டு விமோசனத்திற்காக காலில் விழுந்து கெஞ்சியதற்கு எலியாக இருக்கும் என் வாளை பூனையாயிருக்கும் மனைவி கவ்வும் போது சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். இன்று உன் தயவால் அது நடந்துவிட்டது. எங்களுக்கு சுய உருவம் கிடைத்து விட்டது. உனக்கு என்ன வேண்டும் சொல். உங்கள் சாப விமோசனத்திற்கு காரணமான எனக்கு சுய உருவம் கிடைக்கும்படி செய்யுங்கள் சுவாமி. அது எங்களால் முடியாது. இங்கிருந்து கிழக்கே 10 யோஜனை தூரம் சென்றால் அம்பாள் தீர்த்த குளம் இருக்கு. அதில் குளித்தவுடன் உனக்கு சுய உருவம் கிடைத்துவிடும். நாங்கள் சென்று வருகிறோம். வெற்றி உண்டாகட்டும்.
ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த மாணிக்க வீணையை மட்டும் அந்த ருத்ராட்சனிடம் கொடுத்து விடாதே. கொடுத்தால் பெரிய ஆபத்து ஏற்படும். அந்த மாணிக்க வீணைக்காக அவன் தலைகீழாக தவம் செய்து கொண்டிருக்கிறான். எல்லாம் விசித்திரமாக இருக்கிறது. அந்த சின்ன வீணைக்காக மந்திரவாதி அவ்வளவு முயற்சி செய்கிறான். ஆமா, அவன் ஒரு குரு துரோகி. அது அந்த குருதேவரின் சாபம். ருத்ராட்சம் சதானந்தரிடம் சிஷியனாக சேர்ந்து மாய வித்தைகளை கற்றுக்கொண்டு ஒரு நாள் தன் சூட்சம பிராணனை அந்த மாணிக்க வீணையில் பத்திரப்படுத்தி. ருத்ராட்சா, என்ன வேலை இது? குருதேவா, வீணாக பெட்டியில் வைத்து பூஜிக்கும் இந்த ஜீவஜோதியார் நான் பிரபஞ்சத்தை ஆளலாம் என்று. துரோகி, உன்னை என்ன செய்கிறேன் பார். என்னை ஒன்றும் செய்ய முடியாது. குருதேவா, உங்கள் வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு என் உயிரை மாணிக்க வீணையில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். என்னை ஒன்றும் செய்ய முடியாது குருதேவா. அறிவு கட்டவனே, எல்லாம் கற்றுத் தந்தேன். ஆனால் அனைத்திலும் மேலான தாமசினி வித்தையை மட்டும் உனக்கு உபதேசம் செய்யவில்லை. சிதீர்ஷகா! குருதேவா, என்ன இது? உன்னை போன்ற குரு துரோகிகள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சிதீர்ஷகா, இந்த குரு துரோகியின் உயிர் இருக்கின்ற மாணிக்க வீணையையும் இந்த ஜோதியையும் சப்த சமுத்திரங்களுக்கு அப்பால் இருக்கும் மாயத்தீவில் வைத்து காவல் இருக்க வேண்டும். தெரிந்ததா? சுவாமி, எனக்கு என்றுதான் விமோச்சனம். சிதீர்ஷகா, உத்தமனான ஒருவன் தன்னலமில்லாது உயிர்களை காப்பாற்றும் நோக்கத்துடன் இந்த ஜோதிக்காக வந்து உன்னை தோற்கடித்தால் அன்று உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். சந்தோஷம். நினைத்ததை சாதிக்கும் சில சக்திகள் என்னிடமும் இருக்கின்றன. நான் தான் அந்த திதீர்ஷகன், சாபம் பெற்றவன். ருத்ராட்சன் அன்று முதல் இந்த மாணிக்க வீணையையும் இந்த ஜோதியையும் கைப்பற்றுவதற்காக முயற்சிகள் பல செய்தும் தோல்வி அடைந்து விட்டான். சன்னியாசி வேஷத்தில் உன்னை இந்த தீவிற்கு அழைத்து வந்ததும் ருத்ராட்சன் தான். அவனுக்கு இந்த வீணையை தருகிறேன் என்று வாக்களித்தேனே, சொன்ன வார்த்தை தவறமாட்டேன். என்ன வேலை செய்தாய்? இது அவனுக்கு கிடைத்தால் அவன் அக்கிரமத்திற்கு எல்லை இல்லாமல் போய்விடும். சரி, இதோ இதற்குள் பாதரட்சைகள் இருக்கிறது. இந்த பாதரட்சைகள் விரும்புகின்ற இடத்திற்கு அழைத்துச் செல். ராஜகுமாரா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். போய் வா. நீ கொடியவன் ஆனாலும் சுயநலவாதி ஆனாலும் ஜீவஜோதி இருந்த இடத்திற்கு என்னை அழைத்து போனார். இதோ நான் உனக்கு வாக்களித்தபடி இந்த மாணிக்க வீணையை தருகிறேன். வாங்கிக்கொள். நல்லவனாக நடந்து கொள். ஜீவஜோதி எனக்கு கிடைக்காதபடி செய்த இவன் இந்த ருத்ராட்சன் பார்வையில் இருந்து எங்கே போய்விடுவான் என்று நானும் பார்த்து விடுகிறேன். அங்கே பாருடா, அந்த பொண்ணே பாருடா. ஆமாயா, நல்ல பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. யாரும் துணை இல்லாம தனியா வருதுடா அந்த பொண்ணு. இங்கே வருதுயா அந்த பொண்ணு? அங்கே வருது. இந்த பொண்ணே நம்ம நவாபுக்கு காணிக்கையா கொடுத்தா நமக்கு லட்சம் லட்சம். வா வா. ஐயா, யாரும் அம்மா, நீங்க என்ன வேணும்? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேனுங்க. இங்க எங்கயோ அம்பாள் தீர்த்த குளம் இருக்குதா, அங்க போற வழி தெரியுமா? அம்பாள் குளம்? குளம் இருக்கு, குளம் இருக்கு. நாங்க அங்க போறோம். என்னங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுற என்னைய அழைச்சிட்டு போறீங்களா? அதுக்கு என்ன, தூக்கி கொண்டு போகணுமா? இல்ல, வண்டி இருக்குதோ மாடு இருக்குதோ? வாமா வா. வாமா வா. என்ன இது, என்ன எதுக்கு இங்க அழைச்சிட்டு வந்தீங்க? அம்பாள் குளத்துக்கு போகணும்னா நவாப்பு அனுமதி வேணும். அவர் அனுமதி இல்லாத போனா அங்கே காவல்காரங்க விட மாட்டாங்க. நீ ஒன்னும் பயப்படாதே, நீ இங்கேயே இரு, நான் போய் அனுமதி வாங்கிட்டு வாரே. கிருஷ்ணா, சலாம். சலாம் 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 சலாம். வாரே வா, நம்மள் கோசம் கொண்டு வந்தீங்க. அச்சா, பகுத்த அச்சா. பகுமானம் பகுமானம் வாங்கிக்கோ.
இன்னும் நல்ல சுந்தரி கொண்டு வாங்க நின்னு நிறைய தர்றோம். சுந்தரி கூப்பிட்டு ரொம்ப அழகா இருக்கே. அரே நின்னுகிட்டு இருந்தா எப்படி பைத்தோனா உட்காரும். அவங்க எங்க அனுமதி பத்திரம் கொடுத்தீங்களா? அனுமதி பத்திரம் கே அனுமதி பத்திரம் ஆயாக வாங்கிட்டு போயிட்டாங்க, பகுமதி வாங்கிட்டு போயிட்டாங்க. மேரா மகள் போ சந்திரன் மாதிரி வந்திருக்கேனே, என்ன உன் இதயத்துக்கு நவாபா வச்சுக்கோ. சாயபு சாயபு கே சாயபு, நம்ம பெயர் ஆலிபோஷா ஜன் பகதூர். பேரு நல்லா இருக்கு, அதுக்கு நான் என்ன செய்யணும்? யார் கரோ சிநேகம் காட்டு, ஆடு பாடு. எனக்கு இஷ்டம் இல்லைன்னா கமோட். இந்த ஆலிபாஷா ஜன் பகதூர் பைசா கொடுத்து உன்னை வாங்கி இருக்கான். நம்ம சந்தோஷத்துக்கு நீ ஆடாவிட்டா உன் கண்ணை நான் குத்தி எடுப்பேன், அந்த அழகான மூக்க வெட்டி எடுப்பேன், ரோஜா மாதிரி இருக்கிற உன் உதவுகளை கத்தரிச்சு எடுப்பேன். சைத்தான் காரே மாயம் எலியா மாறி பேசுது, பயம் வருதே அப்போ பயம் வருதே. நீ பயப்பட வேண்டாம் நவாப், சாபத்தினால் இப்படி ஆகிவிட்டேன். என்னை அம்பாள் தீர்த்த குளத்தில் குளிக்க வைத்தால் சாபம் தீர்ந்து எப்போதும் மனுஷியாகவே இருப்பேன். ஆமாம் நவாப். சுந்தரி நிம்பிள் எலியா இருந்தா நம்மளுக்கும் ஆனந்தம் இருக்காது. அச்சா அச்சா அம்பாள் தீர்த்த கொடுங்க சலோனா சலோ. ஜெகன் மாதா, உன்னுடைய அருளால் மாயத்தீவிலிருந்து ஜீவஜோதியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சிறுவனை பிழைக்க வைக்கும் பொறுப்பு உன்னுடையதுதான். தம்பி மகனே, குமாரா ஜெய குமாரா. இதோ மகாராணி உங்கள் மகன். அம்மா அப்பா. ராஜகுமாரா, எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து போற எங்கள் அன்பு மகனுக்கு புனர்ஜென்மத்தை கொடுத்தாய், உனக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கும். மகாராஜா, தெய்வ கட்டளப்படி என் கைகளால் ஏற்பட்ட விபத்திலிருந்து தெய்வமே காப்பாற்றினான், நான் ஒரு கருவியாக இருந்தேன். அம்பாள் தீர்த்த குளம் இதிலே குளிச்சுட்டா ஓ சாபம் தீரும், நம்ம சாபம் தீரும், நம்ம இங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. சலோ நனஞ்சே உடம்பே பார்த்தா நமக்கு ரொம்ப குஷி ஆயிருக்குது, ரொம்ப குஷி ஆயிருக்குது. சுந்தரி நவாப், தண்ணி ஜில்லுன்னு நல்லா இருக்கே, போய் குளிச்சுட்டு வாங்க. பச்சை தண்ணில, பச்சை தண்ணிலே குளிச்சா நம்மளுக்கும் ஜல்பு பிடிச்சிக்கும், நமக்கு நம்ம மகால பன்னீர்ல குளிக்கிறான், முகம் மட்டும் கழுவிக்கிறான். இதுவும் நல்ல தண்ணி தான், நீங்க குளிக்காம என் பக்கத்துல வராதிங்க. அரே அல்லா கே பாத்துக்கே சுந்தரி. அச்சா அச்சா இங்கே குளிக்கலாம். கப்படாக்கோ வெளியே வச்சுட்டு வர்றா. Thank you.
சுந்தரி சுந்தரி எலி சுந்தரி மேரா கப்பனா மேரா கோடா நம்ம துணி நம்ம குதிர சுந்தரி சுந்தரி நான் வேலை செஞ்சுட்டேன் நான் வேலை செஞ்சுட்டேன் கே மோசம் ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கும் போது பூமியை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இல்ல மேல போனாலும் பூமிக்கு வந்துதானே ஆகணும் பத்மா பத்மா நீயா ஆமா நான் தான் சுந்தரி இளவரசிய மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டான் இளவரசிய கொண்டு போய்விட்டாரா எனக்கு கண் பார்வை வந்துவிட்டது எனக்கு பார்வை வந்துவிட்டது மகனே சுந்தரபதனா தந்தையே எனக்கு கண்களை தந்த கண்ணான கண்ணா மகனே இவள் இவள் வரப்போகும் மருமகள் தர்மராஜ பூபதியின் மகள் என்றால் இந்த ஆனந்த சமயத்திலே
நமது சொந்த பந்தங்கள் அனைவரையும் வரவழைப்போம். உன் திருமணத்தை உடனே நடத்துவோம். பிரபு, இன்னொரு முகூர்த்தம் எங்களுக்காக பார்க்க வேண்டாம். இந்த முகூர்த்தத்திலேயே அப்படியே செய்வோம். மகனே சுந்தரவதனா, மகனே தந்தையே.